ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, 160 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக விஜய் மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தலை அறிவிக்க மத்திய அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை பதிவு செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா, கட்சியை தொடங்குவாரா என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழலில்தான் அவர் கட்சியை பதிவு செய்யப் போகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அரசியல் களத்தில் அவருக்கான சாத்தியங்கள் வாய்ப்புகள் என்ன என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பேசிய அரசியல் விமர்சகர்கள், நடிகர் விஜயை பொறுத்தவரை கூட்டணி வைக்க அவர் விரும்பவில்லை. கூட்டணி வைத்தால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்று அதிமுகவுடன் சொல்ல வேண்டும் அல்லது திமுகவுடன் செல்ல வேண்டும், மூன்றாவதாக நாம் தமிழர் கூட்டணியில் இணைய வேண்டும். இந்த மூன்று கூட்டணியையும் அவர் விரும்புவதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் தங்கள் பகுதியில் மக்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என பல்வேறு பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அவரது நிர்வாகிகள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க விஜய் தரப்பில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வேயில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் தங்களுக்கு வலுவாக இருக்கின்றன என அந்த தொகுதிகளை பற்றிய முழுமையான சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வேயில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் 160. இந்த 160 தொகுதியில் 25,000 வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு கணக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி 25,000 வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலெல்லாம் கண்டிப்பாக நாம் போட்டியிட வேண்டும் என சொல்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிடுவார்களா, அது 160 தொகுதிகளில் போட்டியிடுவார்களா என்பதையெல்லாம் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னரே முழுமையாக தெரிய வரும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.